நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது. மக்களவை இன்று தொடங்கியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அவைத் தலைவர் ஓம் பிர்லா இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானத்தை வாசித்தார். பின்னர் உறுப்பினர்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று மறைந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் கலீஃபா பின் சையத் அல் நயங், கென்யா அதிபர் வாய் கிபாக், ஜப்பான் முன்னாள் பிரதமர் சின்ஷோ அபே ஆகியோருக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. ஜப்பான் முன்னாள் பிரதமர் அபே கடந்த 8 தேதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று கூறிய ஓம் பிர்லா அவர் இந்திய நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையை நினைவு கூர்ந்தார். முன்னதாக புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மக்களவை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. பின்னர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க வசதியாக அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்தார். கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவையில் திறந்த மனதுடன் பேச வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் விவாதம் நடத்தலாம் என்றும் எம்பிக்களுக்கு அழைப்பு விடுத்தார். நாட்டின் 75 ஆண்டு சுதந்திர கொண்டாட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த காலகட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் கூறினார். और आने वाले 25 साल के लिए देश जब शताब्दी मनाएगा तो हमारी 25 साल की यात्रा कैसी रहे, हम कितनी तेज गति से चले, कितनी नई ऊंचाइयों को पार करें, इसके संकल्प लेने का एक कालखंड है और उन संकल्पों के प्रति समर्पित होकर के देश को दिशा देना, सदन देश का नेतृत्व करे, सदन के सभी माननीय सदस्य राष्ट्र में नई ऊर्जा भरने के लिए निमित्त बने, उस अर्थ में यह सत्र भी बहुत महत्वपूर्ण है।